ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோல யாரை பத்தி பார்க்க கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இவரை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில் பார்க்க போறோம். யாரு பாத்தீங்கன்னா, ஆக்டர் விஜய். இவரை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, இவரோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பேரு. ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோசப் விஜய், இவர் வந்து தனது 10 வயதுலயே இவர் வந்து மூவில நடிக்க ஆரம்பிச்சார். அதாவது சின்னதா இருக்கும் போது வந்து மூவில நடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா, இவர் 18 வயதுல வந்து இவர் வந்து ஒரு ஹீரோவா மாறினாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து 25 ஆண்டுகள் கடந்துட்டாரு. அது நடந்த கோபங்கள், பாராட்டுகள், பெருமைகள், சோகங்கள், இதெல்லாம் பத்தி இப்ப பாக்க. நம்ம விஜய பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அவர் அப்பாவான சந்திரசேகர் அவரை பத்தி முன்னாடி பாத்திரலாம். ஓகேவா, சந்திரசேகர் இவர் வந்து 1981 தான் வந்து திரையுலகத்துக்கு வந்து அறிமுகம் ஆனது. அதாவது இவர் வந்து ஒரு டைரக்டர். ஓகேங்களா, 1981 வந்து ஒரு மூவி எடுத்தார். அது வந்து சட்டம் ஒரு இருட்டரை. இந்த மூவி வந்து அவர் எடுத்தார். இந்த மூவியோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த். இதுதான் இந்த மூவியோட ஹீரோ. ஓகேவா, அது மட்டும் இல்லாம மெயின் ரோல் வந்து விஜயகாந்த் தான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சந்திரசேகர் எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த மூவி, அது தவிர நிறைய மூவினு பாத்தீங்கன்னா நெஞ்சில் துணிவு இருந்தால், இது எங்கள் நீதி, இந்தமையான படம் வந்து அவர் எடுக்க ஆரம்பிச்சாரு. அது இந்த படத்துல எல்லாம் யார் ஹீரோவா, அவர் எடுக்க அதிகமான படத்துல யார் ஹீரோவா இருப்பான்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த். இவர் தான் வந்து அதிகமா ஹீரோவா இருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவரோட மகனான விஜயகாந்த், ஜோசப் விஜய். ஓகேங்களா, இவரை பத்தி பார்க்கலாம். ஜோசப் விஜய் இவர் வந்து அவரோட டைரக்ஷன்ல படத்துல நடிக்க வச்சாரு. நடிக்க வச்சிருந்தேன் அவர் உண்மையை சொன்னோம்னா அந்த படம் வந்து அவ்வளோ ஹிட் ஆகல. அதாவது உண்மை ஹிட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு சில படம் ஹிட்டான கூட, அவர் வச்சு நடிச்சு ஒரு சில படம் ஹிட்டான கூட, சந்திரசேகர் பாத்தீங்களா, அவர் வந்து ஏற்கனவே எடுத்த புகழை வந்து திருப்பி பெற முடியல. அடுத்ததாக விஜய் அவர்கள் தன் தந்தை எடுத்த செந்தூரா அப்படின்ற படத்துல வந்து அவர் நடிச்சிருப்பாரு. அது வந்து விஜயகாந்த் இருக்கார்ல, அவர்தான் வந்து ரோல் பண்ணிருப்பாரு. அது அதாவது எப்படி சொல்றது, விஜயகாந்த் வந்து அண்ணனை நடிச்சிருப்பாரு, விஜய் வந்து அவருக்கு தம்பியை நடிச்சிருப்பா. ஓகேவா, அது சந்திரசேகர் மேல இருக்க மதிப்புனால இவர் வந்து அவரோட பையனை வந்து இந்த படத்துல சேர்த்துக்கிட்டாரு. அந்த படம் வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் நடிச்ச முக்கியமான படம்னு பாத்தீங்கன்னா பூவே உனக்காக. இதுதான் வந்து அவர் லைஃப்லயே முதல் நடந்த முக்கியமான படம். அவரோட படத்திலேயே ரொம்ப அதிகமான நாள் ஓடின படம் பாத்தீங்கன்னா இதுதான். அதாவது 200 நாள் கிட்ட ஓடிச்சு இந்த படம். இந்த அவர் நடிச்ச படத்திலேயே இதான் வந்து முதல்ல பிளாக் பஸ்டர் ஆன படம் வந்து இந்த படம் மட்டும்தான், பூவே உனக்காக. அதற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவரோட இணைஞ்சு நடிச்ச படம் தான் வந்து ஒன்ஸ் மோர். அந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் நடிச்ச, அதாவது சூர்யாவும் விஜயும் முதல் படம் நடிச்சாங்க, ரெண்டுமே காம்பினேஷன் ஒன்னா இணைஞ்சு. அது படம் வந்து நேருக்கு நேர், அந்த படம் வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த காதலுக்கு மரியாதை, இந்த படம் வந்து சரியான ஃபிலிம்ஸ், அதாவது அவரோட பிளாக் லிஸ்ட்ல வந்து இது வந்து 3வதா இருந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் 1999 வந்து துல்லாத மனமும் துள்ளும், இந்த படம் வந்து அது இன்னொரு பிளாக் லிஸ்டா இருந்துச்சு, அதாவது 4வது பிளாக் லிஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் கிடைச்ச வெட்டுகள் வந்து, அதாவது அதுக்கப்புறம் அந்த மூவிகள்லாம் வந்து இவர் விஜயை வந்து திரும்பி பார்க்க வச்சுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வந்த முக்கியமான படம் என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த காலம் எல்லாம் காத்திருப்பேன், வசந்தா வாசல், செல்வா அப்படின்ற மூவிலாம் வந்து விஜய் சாருக்கு வந்து அவ்வளோ ஹிட் ஆகணும்னா கூட, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மூவி அவர் லைஃப்பே மாத்திரமா இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் டுடே. இந்த படம் வந்து அவர் லைஃப்ல வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான பிளாக் பஸ்டர் பாத்தீங்கன்னா லவ் டுடே இந்த மூவி தான் அதுக்கப்புறம் முக்கியமான பிளாக் பஸ்டர், 2வது பிளாக் பஸ்டரா இருந்துச்சு. இது எங்கள் நீதி அப்படின்ற படத்துல வந்து விஜய் நடிச்சிருப்பாரு. அதுல இருந்து அவர் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருப்பாரு. மூவி ஸ்டார்டிங்ல இருப்பாரு, அது பாதியில வந்து அது ஸ்கூல் நடிகர் மாதிரி ஒரு மூவி, அது பாதியில வந்து அவர் வந்து இறந்துருவாரு விஜய். ஓகேவா, அதுக்கப்புறம் 1992 வந்து ஒரு மூவி பண்ணியிருந்தாரு, நாளையே தீர்ப்பு அப்படின்ற ஒரு மூவி வந்து அவர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தது வந்து நாளையே தீர்ப்பு அப்படின்ற மூவி தான் என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்த குஷி வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியோ, அத விஜயோ சூர்யாவோ நடிச்ச 2வது படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியும் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. 2004 வந்து பாத்தீங்கன்னா ஆதி அந்த படம் வந்து வெளியாச்சு. அந்த படம் வந்து ரொம்ப சர்ச்சைக்கு அப்புறம் வெளியாச்சு, பொங்கலுக்கு வெளியாச்சு. அந்த படம் நடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து விஜய் சாரோட மூவி வந்து ஒரு வருஷத்துக்கு எதுவுமே ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்த என்ன படம் தான் பாத்தீங்கன்னா வந்து கில்லி. இதுதான் வந்து இதுல வந்து அவரோட காமெடி ஆக்ஷன் இதெல்லாம் வந்து கலந்து நடிச்சிருப்பாரு. இந்த மூவி வந்து 100 நாள் மேல கிராஸ் ஆயிடுச்சு. இதுவும் அவர் லைஃப்ல ஒரு முக்கியமான பிளாக் பஸ்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த தெரி பைரவான் மூவி எல்லாம் நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம்
மெஸ்ஸல் படம் வந்துச்சு. மெஸ்ஸல் படம் வந்து விஜய் வந்து ரொம்ப தூக்கி குத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த படத்துல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நடிச்சிருப்பாரு, டாக்டர் நடிச்சிருப்பாரு, மெடிசினா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீரர் புரட்சியை சொல்ற மாதிரி ஒரு மூவி வந்துச்சு சர்க்கார். அந்த மூவி வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு. இதனால விஜய் அவர்கள் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.